திவாளி ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சில் டே ஃபைவ்கான ஃபுல் ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேரும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஹேர் ஃபாலாக இருந்தது அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மை பர்ஸ்னல் ஃபேவரெட் இது எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ட்ரை பண்ணுற ஒன்று நார்மல் டேஸை விட இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக பிரைட்டனப்பாக இருக்கணும் ஹேரும் ரொம்ப ஸ்மூதாக இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தப்படனா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் எல்லாமே ஒன் பை ஒன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டனப்பாக இருக்கும் தீபாவளி அன்னைக்கு ரொம்ப நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் ஸோ டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம வந்து ஷாம்பு கூட கொஞ்சமாக வாட்டர் டைல்யூட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுவோம் நார்மல் வாட்டருக்கு பதிலாக இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஷாம்பூ டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஹேர் ஹேர் ஃபால் எல்லாமே வந்து கம்மியாகிட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நாள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு செம்பரத்தி பூ தேவைப்படும் ஒரு பூ இருந்தால் கூட போதும் தான் அதோட பெட்டல்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை மருதாணி இலை நம்ம கையளவு எடுத்துகிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இது கூட அடிஷ்னலாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டீ தூள் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இந்த நாலு இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வந்து நம்ம பாயில் பண்ணணும் இதோட எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி நல்லா ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த கலர் வர வரை நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள் மினிமம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஆனில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுங்கள் ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்டு அதை ஆற விட்டுடலாம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு ஓகே இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு எடுத்து இந்த வாட்டர் கூட டைலூட் பண்ணிக்கோங்க அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஆயில் கிளியர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் ஒரே ஷாம்பு வந்து ட்ரை பண்ண மாட்டேன் அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணுவேன் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவேன் ஒரே ஷாம்பு வந்து நம்ம பர்மனெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து அப்பப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன் பட் நான் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வாட்டர் கூட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுவேன் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ சேஞ்ச் பண்ணும்போது ஷாம்பு சேஞ்ச் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான வாட்டர் கூட டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்காது அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்னோடய சீப்பு எப்போவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணால் ஒன்ஸ் நான் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா நான் அப்படியே முன்னாடி நாள் சீவின சீப்பில் சீவ மாட்டேன் சீப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் சீவேன் ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனும் அதுதான் நமக்கு வந்து டேன் இருந்தது அப்படின்னா அகெயின் அந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் சீப்பை எப்பவுமே ஒன்ஸ் நீங்கள் குளிக்கும்போது தலை போது உங்களோட சீப்பையும் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வாட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது எப்பவும் போல் நார்மலாக நீங்கள் தலை குளிப்பீங்க இல்லையா அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரியஸ்லி ஹேர் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹேர் ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் குட்டி குட்டி ஹேர் வளர்றது உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளாக வந்து தெரியும் அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் மாஸ்க்காகவும் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேப் ஹேர் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுவிட்டு நான் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்க ஷாம்பூ விட பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்கின் கேரில் வந்து பார்த்திங்கன்னா டே ஃபைவ்ல ஒரு சூப்பரான ஃபேஷியல் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தான் வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணாலும் ரெகுலர் பேஸில் ஃபேஷியல் ட்ரை பண்ணாலே ஒரு தனி ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் ஸ்கின் நல்லா வந்து பிரைட்னப்பாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பர் அண்ட் எஃபெக்டிவான ஃபேஷியல் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கலாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பால் அப்புறம் தேன் இது ரெண்டும் வந்து எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வைப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் உள்ள எக்ஸஸ் டேர்ஸ் அண்ட் பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து வெயில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் பொல்யூஷன் இருக்கிற ஏரியாஸ்க்கு வந்து நீங்கள் எப்போ மாதிரி இருக்கும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின்னா வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஸ்கின் வந்து சன்டேன் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஃபேஷியல் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கங்கே உள்ள அந்த டிஸ்கலரேஷன் இருக்கு இல்லையா டார்க்னஸாக இருக்கும் வாயை சுற்றி அப்புறம் நெத்தி சைடு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேஷியல் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸ்க்ரப்பருக்கு நமக்கு வந்து பேலன்ஸ் அந்த பால் அப்புறம் ஹனி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அது கூடயே உளுந்து அப்புறம் மசூர் தாள் ரெண்டையும் வந்து சேர்த்து ஒரு பவுடர் மேக் பண்ணியிருப்பேன் அவங்கள்ட்ட மசூர் தால் இல்லை அப்படின்னா உளுந்து மட்டும் எடுத்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த பால் அப்புறம் வந்து ஹனியோட ஆட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் முடிஞ்சு தான் அப்படின்னா நீங்கள் அதை வந்து மேக் பண்ணி இது கூட ஆட் பண்ணி உங்களோட ஃபேஸில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்க்ரப்பராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பர் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீமர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட மூக்கில் உள்ள அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு மூக்கில் மட்டும் இருக்காது கன்னத்தில் கூட இருக்கும் ஸோ அந்த இடத்துல உள்ள பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஹெட்ஸ் கூட ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டீமர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆவி பிடிங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆவி பிடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பார்லர்லாம் போயிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணால் நமக்கு எப்படி ஒரு ரிசல்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் அண்ட் முக்கியமாக வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக ஸ்கின் ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள் இப்போ நான் ஃபாஸ்ட் வச்சுருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது பட் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப மைல்டாக தான் வந்து பண்ணேன் பட் இப்போ வந்து டைம் ஆகும் இல்லையா வீடியோ லென்த்தாக போய்டும் அதனால் வந்து நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப மைல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா உளுந்துக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து என்னோடய ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிட்டேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் பண்ணாலே ஸ்கின்ல உள்ள மேக்ஸிமம் அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி துணி வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க வைப் பண்ணும்போது அப்போ அப்வர்ட் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் ரிமூவ் பண்ணாலே ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து வைப் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபேஸ் மாஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன் விட்டமின் சி நிறைய இருக்குது இதில் ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லெமன் ஜூஸ் சாரி ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் முல்தானி மெட்டி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னை நல்லா பிரைட்டனப்பாக வச்சுக்கும் உங்களுக்கு அதிகமாக வந்து சன் டேனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க இந்த முல்தானி மட்டிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கொஞ்சமாக ஹனி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது சிஸ்டர் எனக்கு என்ன பண்ணுறது முல்தானி மட்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இது கூட கொஞ்சமாக நீங்கள் கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கிற இடத்துல ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும் பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே கேர்ட் ஹனிலாம் ஆட் பண்ணி வந்து முழுத்தாண்டி முடி ட்ரை பண்ணலாம் டென் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபேஸை வைப் பண்ணி தான் எடுத்துருக்கோம் வைப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து அப்படியே உங்களோட ஃபேஸில் இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணாமல் ஈவனாக என்னோட எல்லா இடத்துலையும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில் அண்ட் நெக்கில் கூட வந்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்னோட ஃபேஸில் அப்படியே வச்சிருக்கேன் அண்ட் நீங்கள் கண்ணை சுற்றியும் வந்து அப்ளை பண்ணுங்கள் நான் வீடியோ எடுக்கிறனால கண்ணை சுற்றி அப்ளை பண்ணலை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வெட் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் மாஸ்கை கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பால் அப்படி இல்லைனா வந்து தண்ணி வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நல்லா வைப் பண்ணிக்கோங்க அப்போ டேரெக்ஷனாக நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க பேலன்ஸ் உள்ள அந்த டெட் செல்ஸாக இருக்கட்டும் பேலன்ஸ் உள்ள பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டீமர் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான ரிசல்ட்லாம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு வேணும் சிஸ்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஷியல் ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தீபாவளி டைமில் ஸ்கின்ல வந்து சன் டேன்லாம் இல்லாமல் ஸ்கின் நல்லா க்ளியராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு சீரம் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் இது எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ வந்துடுச்சு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சீரம் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபோல் நல்லா ஈவன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாய்ச்சரைசர் அப்படின்னா இந்த மாதிரி ஹோம்மேட் சீரம் அப்புறம் டோனர் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்கின் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் ட்ரை ஆகாமல் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணுறேன் அந்த சீரம் வந்து சூப்பராக இருக்கும் இதில் உளுந்து அரிசி இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கும் நல்லா ஹைடேட்டா பாத்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோனர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த டோனர் வந்து மேக் பண்றதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கூட ட்ரை பண்ணிக்கலாம் அண்ட் இதை வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டோனர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நான் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் வந்து டேப் மட்டும் பண்ணிக்கிறேன் அது அப்படியே நல்லா வந்து நம்ம ஸ்கின்னோட செட் ஆகட்டும் ட்ரை ஆகட்டும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் அப்படியே போய் தூங்க போயிடலாம் அண்ட் இந்த ஃபேஷியல் வந்து உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நைட் டைம் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டே டைமில் கூட வந்து பண்ணுங்கள் அண்ட் இந்த சீரம் அப்புறம் டோனர் இது ரெண்டுமே நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸ்கின்ல நல்ல ஒரு வந்து பார்க்கலாம் ஸ்கின் கிளியராக இருக்கும் ஈவனாக இருக்கும் நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஆய்ஸ் பாய்